Welcome to iTech Planet channel. Please click subscribe button for subscription. If you like, please share to your friends. உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள subscribe பட்டனை கிளிக் செய்யவும். யோகா என்பது நமது உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியோடு வைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஓடுகின்ற வாழ்க்கையில் யோகா பயிற்சி என்பது எல்லாமே கைவிடப்பட்டுவிட்டது. நாம் காலையில் எழுந்து நம்ம யோகா செய்வதற்கென உடையணிந்து மேற்கொள்வது என்பது மிகவும் கடின ஒரு செயலாகும். ஆனால் அதை நாம் செய்தோம் என்றால் நம் உடல் மனமும் எவ்வளவு இருக்கும் என்பது மட்டுமின்றி சில ஈஸியான யோகா செய்வதால் நம் உடல் தினமும் எவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்கும் என்பது ஒரு ஈஸியான சில யோகாக்களை பற்றி நாம் பார்ப்போம். சில பேர் மதத்தின் அடிப்படையில் யோகா பயிற்சிகள் மேற்கொள்கின்றனர். இன்னும் சில பேர் ஒரு மாத காலம் செய்துவிட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் காலம் தொடர்கின்றனர். ஆனால் நீங்கள் காலையில் உங்கள் படுக்கை விருப்பு இருந்தபடியே யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். யோகா என்பது வெறும் எடையை மட்டுமே குறைப்பதற்காக செய்வதில்லை. இது ஆஸ்துமா, முதுகுவலி மற்றும் மூச்சு விடுதல் பிரச்சனை போல எல்லா பிரச்சனைகளையும் சரிபண்ணுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலனை தரும் சில யோகா பயிற்சிகளை நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். நடராஜாசனம், அது நடனமாடும் நிலை. நடனம், ராஜா அரசன், ஆசனம் யோகா என்ற பொருள். இது ஒரு சிறந்த ஆசனம். இந்த ஆசனம் தண்டுவடத்திற்கு வலிமையும் நெகிழ்வுத்தன்மையும் தருகிறது. மேலும் சீரண மண்டலத்திற்கு உதவி புரிந்து ஜீரண சக்தியும் ஏற்படுத்துகிறது. எனவே இதுவே நாம் முதலில் செய்ய வேண்டிய யோகாசனமாகும். எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது தரைவிருப்பில் முதுகு பகுதி தரையில் படும்படி படுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களது வலது முழங்காலை மடக்கி இடது முழங்காலை மேல் வைக்க வேண்டும். வலது பாதம் சற்று வெளிப்புறமாக இருக்குமாறு வைக்க வேண்டும். பக்கவாட்டி கைகளை தோள்பட்டையின் உயரத்திற்கு சமமாக நீட்ட வேண்டும். மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். மூச்சை வெளியே விடும்போது தோள்பட்டை மற்றும் இடுப்புக்கு இடைப்பட்ட பகுதி அப்படியே இடதுபுறம் திருப்பி மற்றும் தலையை வலது பக்கம் திருப்பி வலது தோள்பட்டையை பார்க்க வேண்டும். தோள்பட்டைகளை தரையில் படும்படி செய்து பின்னர் வலது தொடையை தரையில் படும்படி செய்ய வேண்டும். மேலும் இடது கையை வலது தொடையின் மீது வைத்து கீழே படும்படி செய்ய வேண்டும். இதே நிலையில் 3 அல்லது 4 மூச்சு பயிற்சி அல்லது உங்களால் முடிகின்ற அளவு செய்ய வேண்டும். பிறகு மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ் ஆகி கொள்ள வேண்டும். இதே பயிற்சியை அடுத்த பக்கமும் மாற்றி நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். தண்டுவரத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையும் வலிமையும் அதிகரிக்கும். இது வினா என்பது மற்றும் உயிர்களுக்கு நல்ல பயிற்சியாகும். இது பெருமுடல் செயலை நன்றாக்குகிறது. எனவே இதை காலையில் செய்தால் நல்லது. குடல் இயக்கம், சிறுநீர்ப்பை போன்றவற்றின் செயலை சீரக்குகிறது. ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. மனது மற்றும் மூளையை ரிலாக்ஸ் ஆக்குகிறது. அடுத்ததாக சுகாசனம், குறுக்கு கால் போடும் நிலை. இது ஒரு எளிதாக செய்யும் யோகாகும். உங்களது படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு குறுக்கு கால் போட்டு செய்யும் ஒரு எளிய நிலையாகும். சுகா என்றால் சந்தோஷம் என்று பொருள். செய்முறை, முதலில் நம்முடைய கால்களுடைய கோணங்கள் சரியாக இருக்குமாறு குறுக்குக்கால் போட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும். மெல்ல கண்களை மூடிக்கொண்டு காற்றில் கேட்கும் இசையை போல உங்களது மூச்சை மெதுவாக இருக்க வேண்டும். மூச்சை நீங்கள் உள்ளே எடுத்தால் உங்கள் தண்டோட நீச்சிக்கு வெளியிடும் தண்டோட ரிலாக்ஸ் ஆவதற்கு உதவுகிறது. 20 தடவை மூச்சை எடுத்து வெளியிடுவதை செய்ய வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இடுப்பு எலும்புகள் நெகிழ்வுத்தன்மை பெறுகிறது. தண்டோட மூச்சு அடைகிறது. இது தினமும் காலையில் செய்தால் உங்களது மன அழுத்தம் குறைந்து அமைதி மற்றும் சந்தோஷம் மனதில் ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரணயாமா, மாற்று மூச்சு பயிற்சி. தரைவிருப்பில் அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் மூச்சு விடுதலை கவனிங்கள். 5 நிமிடங்கள் இயற்கையான காற்று சுவாசித்து மெதுவாக மூச்சு விடுது. கேன் முதலையில் உட்கார வேண்டும். அதாவது வலது அல்லது இடது கையில் உள்ள ஆள்கட்டி விரலானது பெருவிரலை தொடும்படி வைத்து மற்ற விரலை நீட்டிக்கொள்ள வேண்டும். இந்த ஆசனம் செய்யும்போது மூச்சை மெதுவாக இரு மூக்கு துவாரங்கள் வழியாக இழுத்து ஒரு மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியிட வேண்டும். ஒரு துவாரத்தை பெருவிரல் அல்லது மோதிர விரலாக மூடிக்கொள்ள வேண்டும். மூச்சை ஒவ்வொரு துவாரம் வழியாக மாற்றி விட வேண்டும். வலது துவாரம் வழியாக மூச்சு எடுத்து அதற்கு இடது துவாரம் வழியாக வெளியிட வேண்டும். இதற்கு பெருவிரல் அல்லது மோதிர விரலாக மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். இதையே 5 நிமிடங்கள் செய்ய வேண்டும். எந்த மூக்கு துவாரங்கள் வழியாக முதலில் மூச்சை வெளியே விட்டமோ அதே துவாரம் வழியாக வெளியிடும் முறை செய்துவிட்டு ஆசனத்தை முடித்துக்கொள்ளலாம். இப்படி செய்வதனால் பயன்கள் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். நுரையீரலுடைய காற்றின் கொள்ளை அதிகரிக்கிறது. உடலுக்கு தேவையான விழிப்புணர்ச்சி உண்டாக்குகிறது. மூளையில் சுருக்கும் வலது மற்றும் இரு ஹார்மோன்கள் நன்றாக வேலை செய்ய உதவுகிறது. உடல் வெப்பநிலையை சீரக்குகிறது. அடுத்ததாக பாலாசனம், அதாவது குழந்தைகளை. இந்த ஆசனம் நமது ஒட்டுமொத்த உடலையும் மன அழுத்தத்திலிருந்து பாதுகாத்து மன அமைதியை தருகிறது. தலையை படுக்கை விழிப்பில் வைத்துக் கொண்டு நன்றாக குனிந்து முழங்கால் போட்டு காலின் மேலே உட்கார்ந்து கொள்ள வேண்டும். கைகளை நேராக முன்னே நீட்டிக்கொள்ள வேண்டும். உங்களது நெற்றி குனிந்து தரையை தொட வேண்டும். மூச்சை உள்ளே வழியை மெதுவாக எடுத்து விட வேண்டும். உங்கள் மனதை இதை அமைதிப்படுத்தும். கொஞ்ச நேரம் இதே நிலையில் இருக்க வேண்டும். இப்படி செய்வதால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மூச்சு பயிற்சியை நன்றாகிறது. தண்டுவட நரம்புக்கு விரவு கொடுக்கிறது மற்றும் நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. உள்ளுறுப்புகளை அடிவயிறு, சிறுநீரகம், கல்லீரல் போன்றவற்றுக்கு நல்ல மசாஜ் கொடுத்து நன்றாக அவை வேலை செய்ய உதவுகிறது. அடுத்ததாக பாம்பு போடுநிலை, புஜங்காசனம். இது மிகவும் எளிதான யோகாகும். பின்பகுதியை வளைத்து ரொம்ப கடினமாக இல்லாமல் மெதுவாக மேலே தலையை தூக்கம் விளையாடும். இந்த ஆசனம் உங்களுக்கு காலையில் மன அமைதியை நல்ல புத்துணர்வையும் தரும். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தலைவிருப்பி குப்புறப்படுத்திக்கொண்டு தலையை மேலே தூக்கி கைகளை முன்புறமாக ஊண்டிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மூச்சை எடுத்து வெளியே விட வேண்டும். கால்கள் மற்றும் தொப்புள் பகுதி போன்றவை தலையில் பதிந்து அப்படியே மெல்ல மெல்ல முதுகை வளைத்து கைகளை ரொம்பவும் தூக்காமல் லேசாக செய்ய வேண்டும். பிறகு தலையை மேலே உயர்த்தி முதுகுப்புறமாக வளைத்து கன்று மேலே விட்டதை பார்க்க வேண்டும். கீழே இறங்கும்போது மெதுவாக மூச்சை எடுத்துக்கொண்டே இறங்க வேண்டும். 15 முதல் 30 வினாடிகள் அப்படியே இருக்க வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தண்டுவடத்திற்கு வலிமை கொடுக்கிறது. கைகள், உன்னங்கைகள், தோள்பட்டை, மணிக்கட்டு போன்றவை விழுப்புரம், இதயம் மற்றும் நுரையீரல் வேலை அதிகரிக்கிறது. சோறு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. சியாட்டிகா போன்ற நோயை சரி பண்ணுகிறது. பின்பகுதி வெளிப்படுத்தி வலிமையாக்குகிறது. என்ன இந்த ஆசனங்களை உங்கள் காலையில் செய்து உங்கள் ஆரோக்கியமான ஆரோக்கியத்தையும் பெருங்க முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. நான் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.